ஹலோ கைஸ், டுடேஸ் டாபிக் இஸ் அனால்ஜெசிக் ஆன்டிபைரிட்டிக் என்எஸ்ஐட்ஸ். சிம்பிளாக என்எஸ்ஐட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, தீஸ் ஆர் ட்ரக்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு ரிலீவ் பெயின் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். அதாவது அனால்ஜெசிக் அப்படின்னா மீனிங் என்னென்னா பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் ஆன்டிபைரிட்டிக்னா மீனிங் என்னென்னா பாடி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறது, அண்ட் ஃபைனலாக என்எஸ்ஐட்ஸ் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மூணு ஆக்ஷனும் சேர்ந்து காமனாக இருக்கிற ஒரு கேட்டகரி தான் சிம்பிளாக வந்து என்எஸ்ஐட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆக்ஷன் இருக்குது, அனால்ஜெசிக் ஆக்ஷன், ஆன்டிபைரெட்டிக் ஆக்ஷன், தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன். அப்புறம் இந்த நேம் பாருங்கள், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஸோ அந்த நேம்லேயே தெரியுது இந்த ட்ரக்ஸ் எதுவுமே வந்து அடிக்ஷன் காஸ் பண்ணாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து காமனாக நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இந்த என்எஸ்ஐட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸுக்கு வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷனை வந்து இனிபிட் பண்ணுற இன்னொரு ஆக்டிவிட்டியும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ யூரிகோஸ் யூரிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டியும் அடிஷனலாக இருக்கும். இந்த என்எஸ்ஐட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரல் அக்செப்டபிள் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 97 to 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம். ஈவன் வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தால் கூட நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டபிள் ரேஞ்ச், இல்லை இதை விட வந்து எக்ஸீட் ஆகி போச்சுன்னா தான் அதை வந்து நம்ம வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர். ஸோ அந்த எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர் இருக்க கண்டிஷனில் வந்து இந்த என்எஸ்ஐட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இட் வில் ரெடியூஸ் த எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த ட்ரக் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து குறையாது, எக்ஸஸாக இருக்கிற பாடி டெம்பரேச்சர் தான் குறையும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த பெயினும் இன்ஃப்ளமேஷனும் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லை டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது, அதை இப்போ சிம்பிளாக பார்க்கலாம். பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து நமக்கு நார்மலாக எப்போ இருக்கும், ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா, அதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா. இன்ஜுரி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம செல் இருக்கு இல்லையா, நம்ம பாடியே வந்து செல்ஸால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட செல்ஸில் வந்து மூணு ஏரியா இருக்கும் இல்லையா, நியூக்ளியஸ், தென் சென்டரில் இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம், அப்புறம் நம்ம செல்லை வந்து கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து செல் மெம்பரேன், செல் வால். அந்த செல் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகும், செல் மெம்பரேன் டேமேஜ் ஆச்சுன்னா அதை வந்து செல் மெம்பரேனில் இருக்கிற செல் மெம்பரேன் வந்து பாஸ்போலிபிட்ஸால் ஆனது. ஸோ அந்த பாஸ்போலிபிட்ஸ்லேருந்து அராக்கிடோனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு என்ஜைம் தேவை, அதுக்கு பேர் வந்து பாஸ்போலிபேஸ் ஏ2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அராக்கிடோனிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற என்ஜைம் மூலிமா ப்ரோஸ்டாக்லாண்டினாக மாறும். இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்கிற சப்ஸ்டன்ஸ் தான், இல்லை ஆட்டோகாய்ட்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்கிற ஆட்டோகாய்ட் தான் வந்து உங்கள் பாடியில் நடக்கிற பெயின் இன்ஃப்ளமேஷனுக்குலாம் வந்து மோஸ்ட் ரீசனபிள் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் வந்து மற்ற சப்ஸ்டன்ஸுக்கு வந்து பெயினை வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து தூண்டும். ஸோ இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயின் சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிற ட்ரக் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து செயல்படும். ஸோ இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ் வந்து ஷார்ட்டாக வந்து COX காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா லைப்போ ஆக்சிஜனேஸ் அதாவது லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, LOX. அந்த என்ஜைம் மூலிமா லியூகோட்ரைன்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம இப்போ பார்க்க போகிற என்எஸ்ஐட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ்டாக்லாண்டினை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த என்ஜைம் வந்து இனிபிட் பண்ணும், இல்லை ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து அது வேலை செய்யணும் தடுக்கும். பட் இந்த லியூகோட்ரைன்ஸ்லாம் வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இதோட ஃபங்க்ஷனை தடுக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு டாப்பிக்கில் வரும். ஸோ இப்போதைக்கு இந்த டாப்பிக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் இப்போ நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்எஸ்ஐட்ஸ் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கலாம். நம்பர் 1 வந்து நான் செலக்டிவ் காக்ஸ் இனிபிட்டாஸ். ஸோ இதை வந்து நான் செலக்டிவ்னு ஏன் சொல்கிறேன்னா காக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது, ஒன்று வந்து COX1, இன்னொன்று வந்து COX2. ஸோ இதில் வந்து இந்த 2 என்சைம்ல எந்த என்சைம் இருந்தாலும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது இனிபிட் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து நான் செலக்டிவ் காக்ஸ் இனிபிட்டாஸ். ரெண்டாவது வந்து ப்ரிஃபரன்சியல் COX2 இனிபிட்டார். ஸோ ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன, இப்போது COX1 இருக்குது COX2 இருக்குன்னா இதில் COX2 மட்டும்தான் அது வந்து தேடி போகும், இல்லை COX1 விட 2 தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரன்சியல் இனிபிட்டார்னு சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் செலக்டிவ் COX2 இனிபிட்டார்னா COX1 2 ரெண்டு இருந்தாலும் COX1 வந்து அதை வந்து பார்க்கவே பார்க்காது, COX2 தான் வந்து டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணும், COX1 இருந்தால் கூட அதை எதுவுமே பண்ணாது. ஸோ இதுதான் வந்து செலக்டிவ் COX2 இனிபிட்டார். ஸோ இந்த மூணு கிளாசிஃபிகேஷன் தான் இருக்குது. அண்ட் இந்த நான் செலக்டிவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஆஸ்பிரின், சோடியம் சாலிசிலேட்லாம் பார்த்தீங்கன்னா சாலிசிலேட்டில் வரும். தென் பேராசிடமால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பேரா அமினோஃபினால் டெரிவேட்டிவ்ஸில் இருக்குது. அண்ட் இந்த டைக்ளோஃபினா கசிக்ளோஃபினாக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அரையில் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ் சச் ஆஸ் ஆக்சிஃபென் பியூட்டசோன், ஃபீனல் பியூட்டசோன், அண்ட் ஆல்சோ இண்டோல் டெரிவேட்டிவ்ஸ் லைக் சுலின்டாக், தென் இண்டோமெத்தசின், அண்ட் ஆல்சோ இந்த கீட்டோரலக், ஐபுப்ரூஃபன், நாப்ரோக்சன், இல்லை ஃப்ளர்பிப்ரூஃபன், கீட்டோப்ரூஃபன், இந்த மாதிரி ப்ரூஃபனில் முடியறதெல்லாம் வந்து ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ ஃபெனாமிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் லைக் மெஃபெனமிக் ஆசிட், ஃப்ளூஃபெனமிக் ஆசிட். ஆக்சுவலாக இந்த பேராசிட்டமால் முன்னாடி பார்த்திங்கன்னா மெஃபெனமிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப காமனாக வந்து ஃபீவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க.
அண்ட் ஆல்சோ தேர் ஆர் ஆக்சிகேம்ஸ் லைக் பைராக்சிகேம் மெலாக்சிகேம் அந்த மாதிரி சில ட்ரக்ஸும் இருக்குது. ஸோ இந்த இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ்லாம் வந்து நான் செலக்டிவ், இது வந்து சிஓஎக்ஸ் 1 2 எதுவாக இருந்தாலும் வந்து அதை வந்து இனிபிட் பண்ணோம், எதுலேயும் வந்து பாரபட்சம் இருக்காது. நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் ப்ரிஃபரன்ஷியல் காஸ்ட் டூ இனிபிட்டர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எட்டோடோலக் நைம்சூலைட் இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா நைசிங்கிற ஃபார்முலேஷனில் இருந்துச்சு, பட் இப்போ வந்து இந்த ட்ரக் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அவைலபிளாக இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த மெலாக்சிகேம் ட்ரக்கும் வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் செலக்டிவ் காஸ்ட் டூ இனிபிட்டர். இது வந்து காக்ஸ் டூ மட்டும் இனிபிட் பண்ணதுனால இந்த ட்ரக்கோட நேமில் அதாவது சஃபிக்ஸில் வந்து காக்ஸிப் அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலிகாக்சிப் ராஃபிகாக்சிப் வேல்டிகாக்சிப் அந்த மாதிரி காக்ஸிப்பில் முடிய எல்லா ட்ரக்குமே வந்து செலக்டிவ் காக்ஸ் டூ இனிபிட்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த கிளாஸிஃபிகேஷன். அண்ட் இந்த டோட்டல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டகரி அதாவது எதை வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலிசிலேட்ஸ் தான். எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் சோடியம் சாலிசிலேட். ஸோ இப்போ அதோட ஃபார்மகாலஜி பற்றி பார்க்கலாம். இப்போ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சாலிசிலேட்ஸ் பார்க்கலாம். சாலிசிலேட்ஸ் அண்ட் ஆல் த என்எஸ்ஐட்ஸ் வந்து காமன் மெக்கானிசம் தான், பட் இந்த ஆஸ்பிரின் மட்டும் ஸ்பெஷல். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் வந்து இந்த காக்ஸ் ஒன் காக்ஸ் டூ வந்து இர்ரிவர்சிபிளாக வந்து இன்பிட் பண்ணும், அதாவது அது பண்ணுற இன்னிபிஷன் வந்து ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதோட ஆக்ஷன் வந்து ரொம்ப லாங், ஓகேவா, ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்பிரினுக்கும் மற்ற என்எஸ்ஐட்ஸ்க்குள்ள வித்தியாசம். மற்ற என்எஸ்ஐட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள். ஸோ இந்த ஆஸ்பிரினோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் வந்து உரலை எடுத்துப்போம், எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா இட் இனிபிட் த காக்ஸ் ஒன் அண்ட் காக்ஸ் டூ என்சைம். இந்த ரெண்டு என்சைமும் எதுக்கு தேவை, அராக்கிடோனிக் ஆசிட்லேருந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் ஃபார்ம் ஆகிறதுக்கு சைக்ளோ ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற ரெண்டு என்சைம் தேவை. ஸோ அந்த ரெண்டு என்சைமே இனிபிட் பண்ணிட்டோம்னா ப்ரோஸ்டாகிளாண்டின் வந்து சிந்தசிஸ் ஆகாது. ஸோ கம்மியான ப்ரோஸ்டாகிளாண்டின் தான் இருக்கும். ப்ரோஸ்டாகிளாண்டின் கம்மியாக இருந்துச்சுன்னா பெயின் இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஃபீவரும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் த டைப்ஸ் ஆஃப் என்எஸ்ஐட்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் சாலிசிலேட்ஸ் பார்க்கலாம். ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் சாலிசிலேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா அனால்ஜிசியா இருக்கும், அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷன் இருக்கும், தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கும். ஸோ அனால்ஜிசியானா வந்து ரெடியூஸ்டு பெயின், அதாவது பெயின் சென்சேஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அனால்ஜிசியா. தென் ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷன்னா பைரட்டிக்னா மீனிங் என்னென்னா எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர். ஸோ ஆன்டிபயோட்டிக்னா எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபீவர் வந்து ரெடியூஸ் ஆகிறது. தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டினா ரெடியூஸ்டு ஸ்வெல்லிங் ஆர் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷனாக வீக்கம் இல்லை ஸ்வெல்லிங் கூட சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த மூணு ஆக்ஷன் தான் வந்து எல்லா என்எஸ்ஐட்ஸும் காமன். பட் இந்த ஆஸ்பிரின் சோடியம் சாலிசிலேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன், அதாவது பிளேட்லெட்டோட ஆக்ஷன் வந்து கம்மி பண்ணிடும். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அங்கே வந்து பிளட் வந்து அதிகமாக போகிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து பிளட் வந்து கிளாட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுக்கு பேர் வந்து த்ராம்பஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு செல் தேவை, அந்த செல்லு தான் வந்து பிளேட்லெட். ஸோ அந்த பிளேட்லெட்டோட லெவலை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா பிளட் வந்து கிளாட் ஆகாது. ஸோ நிறைய பிளட்டு போகும், அதனால் அவங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்து பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இன்ட்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். அதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து பிளேட்லெட் அதிகமாக இருந்தால் சேராது. ஸோ பிளேட்லெட்டோட ஆக்டிவிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆஸ்பிரின் யூஸ் ஆகும். இதனால தான் வந்து ஆஸ்பிரின் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹைப்பர் டென்சிவ் மெடிக்கேஷனோடையோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் மெடிக்கேஷனோடையோ அதோடு வந்து சேர்த்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிளாஜரைன் ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரக்கோட சேர்த்து இந்த ஆஸ்பிரின்ங்கிற ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்கும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சைடு வந்து ஹார்ட்டு குணமாயிட்டு போகும், அட் த சேம் டைம் வந்து அவங்களோட ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை நல்லா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஆஸ்பிரின். ரெஸ்பிரேஷன் சாலிசிலேட்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஃபார்மகோகைனெடிக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரின் அண்ட் அதர் சாலிசிலேட்ஸ். ஸோ இந்த சாலிசிலேட்ஸ் எல்லாமே வந்து ஓரலாக எடுத்துப்போம். ஸோ இட் இஸ் அப்சர்வ் ஃப்ரம் த ஸ்டொமக் அண்ட் அப்பர் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ அங்கே அப்சர்வ் ஆகிட்டு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ். அண்ட் ஆல்சோ ஆஸ்பிரின் இஸ் ஃபவுண்ட் இன் சலைவா மில்க் சைனோபில் ஃபுயிட் தென் ஸ்பைனல் ஃபுயிட் அண்ட் ஆல்சோ இன் பெரிட்டோனியல் ஃபுயிட். ஸோ எல்லா ஃபுயிட்லையும் போய் ரீச் ஆகிடும். தென் இட் இஸ் ரேப்பிட்லி மெட்டபாலைஸ்ட் இன் த லிவர் பை டிஎஸ்கலேஷன் அண்ட் ஹைட்ரோலைசிஸ் டு சாலிசிலேட்ஸ். ஸோ சாலிசிலேட்டாக ஃபைனலாக கன்வெர்ட் ஆகி தே ஃபைனலி எக்ஸ்கிரேட்டட் த்ரூ யூரின். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபார்மகோகைனெடிக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரின். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அல்சர் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது மோஸ்ட் ஆஃப் என்எசைட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து அவங்களோட ஸ்டொமக் வால் வந்து டேமேஜ் ஆகி லெஷன்ஸ் ஃபார்ம் ஆகி அல்சர் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அல்சர் தான் வந்து மேஜர் காம்ப்ளிகேஷன். அண்ட் ஆல்சோ அலர்ஜி ஏற்படும், ரேஷஸ் வரும், ஸ்டொமக் அப்செட் ஆகும், ட்ராசினஸ் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும். அப்புறம் இன்னொரு மெயின் அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குது என்னென்னா சாலிசிலிசம். நீங்கள் எடுத்துக்கிற ட்ரக் வந்து ஓவரா பிளட் சர்க்குலேஷன் ரீச் பண்ணிடுச்சுன்னா இட் ப்ரொடியூஸ் அ கண்டிஷன் கால்டு சாலிசிலிசம். அண்ட் ஆல்சோ ஹைப்போ ப்ரோத்ரோம்பினிமியா அப்படிங்கிற கண்டிஷனும் டெவலப் ஆகிடும். ஸோ இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோத்ரோம்பின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதை வந்து ஹைப்போ ப்ரோத்ரோம்பினிமியா. அண்ட் ஆல்சோ ப்ளீடிங் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இதில் ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன் இருக்கிறதுனால
பிளேட்லெட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு அடிபட்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சுனா கூட பிளட் வந்து லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ கிராம்ப் கூட ஆகும். கிராம்ப்னா வந்து தசை பிடிப்பு. யூசஸ் ஆஃப் ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் எங்கெங்க யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் சொல்லியவே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனால்ஜிசியா பார்த்தோம் இல்லையா, அதாவது வலி நிவாரணியை யூஸ் பண்ணலாம். ஸோ காமனாக மைல்ட் ஏக்கு யூஸ் பண்ணலாம், ஹெட் ஏக், பேக் ஏக், டூத் ஏக் அந்த மாதிரி மைல்ட் ஏக்கு யூஸ் பண்ணலாம். பட் இந்த விசிரல் பெயின்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகாது. விசிரல் பெயின்னா ஆர்கனில் இருக்கிற பெயின். நெக்ஸ்ட் வந்து ஃபீவரை ரெடியூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம், ரொமேட்டிக் ஃபீவர் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளமேஷனை குறைக்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு ஆன்டிபிளேட்டட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதனால் இது வந்து இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆஸ்பிரின். இந்த டேபிள் பாருங்கள், இதில் வந்து ஆஸ்பிரின் இல்லை சாலிசிலேட் அண்ட் ஆல்சோ பேராசிட்மால், டைக்ளோஃபினாக். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ரக்குக்கும் வந்து அனால்ஜெசிக் ஆக்ஷன் எவ்வளோ இருக்கும், இல்லை ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷன் எவ்வளோ இருக்கும், இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த ட்ரக் வந்து எந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ப்ரிஃபரபுளாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த பேராசிட்மாலுக்கு பார்த்திங்கன்னா அனாலிசிக் ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்கும், ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டியும் நல்லாவே இருக்கும். பட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா மற்ற ட்ரக்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப புவர். அதனால் வந்து வீக்கம் வீக்கத்தோட வலி இருக்கும்போது வந்து பேராசிட்மால் கொடுக்கூடாது, ஆஸ்பிரின் இல்லை வேறு என்ன சைட்ஸ் தான் வந்து ப்ரிஃபரபிள். ஸோ இதே மாதிரி வந்து இல்லை வீக்கம் தான் அதிகமாக, இல்லை வீக்கம் கம்மியாக இருக்குது, ஃபீவர் தான் அதிகமாக இருக்குன்னா பேராசிட்மால் இஸ் த ப்ரிஃபர்ட் ட்ரக். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதோட ஆக்டிவிட்டி லெவலை பொறுத்து வந்து ட்ரக்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. பெயினை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது, என்னென்னா பெயின் ரிசெப்டார்ஸ் வந்து நம்ம பாடியில் எல்லா பார்ட்ஸ்லையுமே இருக்கும், ஆனால் ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும் பெயின் ரிசெப்டார் சுத்தமாக இருக்காது. அந்த பார்ட் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு பார்த்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐ வில் சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வசந்த்.